வெல்கம் பேக் டு பிரியாஸ் கார்னர். நீங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, அகைன் பிரியாஸ் சமையல் கார்னர், பிரியாஸ் குக்கிங் கார்னர். இன்னைக்கு தக்காளி ரசம் எப்படி வைக்க போகிறதுன்னு பார்க்கலாம். வேண்டிய பொருட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இங்கே பார்க்குறீங்கள, இது என்னோடய கிளாஸ் பெயிண்டிங். ஸோ இந்த கிளாஸ் பெயிண்டிங்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோஸும் நான் பிரியாஸ் கார்னரில் போட போகிறேன். So keep watching, keep subscribing and keep liking and sharing Priya's Corner. இப்போ நம்ம ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகலாம் வாங்க. இப்போ தக்காளி ரசத்துக்கு தேவையான பொருட்கள். நார்மல் ரசத்துக்கு தேவையான ஜீரகம், மிளகு. ஒரு டீஸ்பூன் மிளகுனா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், எண்ணெய், கடுகு, தாளிக்க, பூண்டு இந்த மாதிரியே இருக்கணும். இதை இப்படியே தட்டி போடுற மாதிரி இருக்கணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது வந்து இந்த காம்பு போர்ஷன், கொஞ்சம் கருவேப்பிலை பாதி வந்து மிக்சியில் இந்த ஜீரகம் மிளகோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். அண்டு காஞ்ச மிளகா, உப்பு ஃபார் டேஸ்ட். ஸோ தக்காளி ரசம்ன்றதுனால இதில் ஆல்மோஸ்ட் 5-6 தக்காளி போட்டிருக்கோம். அண்ட் ஒரு எலுமிச்சம் அளவுக்கு தான் புளி. ஸோ இதில் வந்து புளிப்பு வந்து தக்காளியிலேருந்தே வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு கொஞ்சம் பெங்களூர் தக்காளியும் கொஞ்சம் நாட்டு தக்காளியும் சேர்த்து போட்டிருக்கோம். அண்ட் தாளிக்கும்போது பெருங்காயத்தூள். இப்போது தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரசம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தக்காளியை 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு அதை நல்லா ஆற விட்டுட்டு அதுலேயே புளியும் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி கொதிக்க விட்டு ஆற விட்டு இந்த மாதிரி புளிஞ்சு எடுக்கும்போது இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். நம்ம ரொம்ப ஃபில்ட்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நான் லைட்டாக தோல் எடுக்கணும். அண்ட் மோர் வாட்டர், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டரையும் இதில் கலந்துக்கலாம். கலந்து நம்ம இதை கலந்தே வச்சுருவோம், தாளிக்க ஈஸியாக இருக்கும். யூஷுவல் புளி கரைச்சல் மாதிரி தான் இது, ஆனால் கொஞ்சம் நிறைய தக்காளி இருக்கிறதுனால ப்ரிப்பேர்டாக இதை நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். கொத்தமல்லி காம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இன்னும் இருக்குது. இந்த பூண்டில் பாதி அளவுக்கு பூண்டை இதில் போட்டுக்குவேன். அண்ட் இந்த மிளகு ஜீரகம், 1 ஸ்பூன் ஆஃப் பெப்பர், 1.5 ஸ்பூன் ஆஃப் ஜீரகம். ரிப்பீட்டடாக சொல்கிறேன் ஸோ தட் எல்லாம் ஈஸியாக இருக்கும்னுட்டு. இந்த காஞ்ச மிளகாலையும் பார்த்திங்கன்னா பாதி அளவு காஞ்ச மிளகா, இதில் வந்து சீட்ஸை நான் எடுத்துடுறது ஸோ தட் ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கும்னுட்டு. இவ்வளோ காஞ்ச மிளகா, 2 கல்லுப்பு. இதை சும்மா 1/2 அரைகிற மாதிரி தான் ஒரு சுத்து விட்டு எடுத்துடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட்டாக தான் போட்டு போட்டு பாருங்க, இந்த அளவுக்கு தான், இதுக்கு மேலே அரைக்கவே கூடாது. இப்படி அரைக்கிறதுனால உங்களுக்கு பெப்பர் எல்லாமே, உங்களோட கொத்தமல்லி இது எல்லாமே மிக்ஸ்டாக சாப்பாட்டுக்கு போகும். ஸோ இந்த மிக்சரை நான் அப்படியே கலந்து வச்சிருக்கிறேன், தக்காளி இதில் போட போகிறேன். பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் எடுத்து ஓரளவுக்கு கொஞ்சோண்டு அந்த சதை தான் இருக்கே தவிர மேக்ஸிமம் தோல் எடுத்தாச்சு, தண்ணியும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியாச்சு, புளியும் இருக்குது அதில். அந்த மிக்சர் போட்டக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி மிக்சரில் உப்பு, கல்லுப்பு 1 கையளவுக்கு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள், இதை தாளிக்கும் போதும் போடலாம், இல்லைனா நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்லேயும் போடலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போடுறோம் பெருங்காயத்தூள். ஸோ இப்போ நம்ம அந்த தக்காளி புளியில் கலந்து வச்சதில் அரைச்ச விழுதும் கலந்தாச்சு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, பெருங்காயத்தூள், இப்போ இடித்து வச்ச பூண்டு பாருங்கள், இப்படி இடித்து வச்சது
அண்ட் கொஞ்சம் பிச்சு வச்ச கொத்தமல்லி இதையும் இதில் ஆட் பண்ணிடணும். ஸோ இதில் மேனுவலாக கேஸ் மேலே பண்ணுற வேலை ஜாஸ்தி கிடையாது. இந்த தக்காளி ரசத்துக்கோ இல்லை எந்த ரசத்துக்குமே இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் ஜாஸ்தி. என்ன தாளிக்கிறதுக்கு ஆயில் கடுகு கொஞ்சம் பச்சை மிளகாய் சாரி காஞ்ச மிளகாய் ஆக்சுவலாக பச்சை மிளகாய் போட்டு கூட தாளிக்கலாம். ரசத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஆயில் தான், ஒரு டீஸ்பூன். ஒரு டீஸ்பூன் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன டீஸ்பூன் தான் இது, மீடியம் சைஸ் டீஸ்பூன் அந்த அளவுக்கு தான் ஆயிலே தேவை. ஸோ எண்ணெயை போட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டு ரசத்தை தாளிக்க போகிறோம். கடுகு எடுத்த உடனே காஞ்ச மிளகாய் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி அது எல்லாத்தையுமே ஆல்ரெடி இந்த மிக்சர்லேயே கலந்து வச்சு சேர்த்துறதுனால ஒன்றும் பரவாயில்ல. இதில் ஜாஸ்தி ஆட் பண்ணுன்றதில்ல, இதில் வெறுங்காய் எப்படியும் இந்த ஸ்டேஜ்லேயும் ஆட் பண்ணணும் இல்லைன்னா நம்ம தான் அந்த மிக்சர்லேயே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது இதுதான் முக்கியமான ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா. இப்போ அதனால் ரசம் வந்து இப்போ நல்ல பாய்லிங் டெம்பரேச்சர் வந்து எல்லா பக்கமும் பாய்லிங் தெரிஞ்சிருச்சுன்னா தட்ஸ் இட், அந்த ஸ்டேஜில் நிறுத்திடணும். ரசம் ஜாஸ்தி கொதிச்சாலே ரசம் ரசம் கிடையாது, அது ஆக்சுவலாக இட்ஸ் நாட் எடிபிள், சாப்பிட்ற மாதிரியான பொருளே கிடையாது ஓவராக கொதிச்சிருச்சுன்னா அதெல்லாம். ஸோ இது கொதிக்கிற ஸ்டேஜ் வரட்டும், காமிக்கிறேன். கொதி கொதி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் இப்போ தான் பாயிலிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது தக்காளி ரசம்ன்றதுனால அந்த தக்காளி கொஞ்சம் வேகணும் அப்படின்றதுனால இந்த ஃபுல்லாக இன்னும் ஒரு ஹாஃப் அ மினிட் டு ஒன் மினிட் இது கொதிக்கலாம். வேறஸ் நீங்கள் நார்மல் ரசம் கொடு ரசம்னு சொல்லுவாங்க, இல்லைனா வெறும் புளியை கரைச்சி ஊற்றி அதில் கொஞ்சமாக தக்காளி போட்டு பண்ணுவோம்ல அந்த ரசம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நிறுத்திருக்கணும். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியர். பட் ரசம் வைக்கும்போது எப்பவுமே பக்கத்துலேயே நின்று இந்த கடைசியில் தாளிக்கிற டைமில் மட்டும் அங்கே நின்று செஞ்சிடணும். இப்போ இது இப்போ தான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் பாயில் ஆக ஆரம்பிச்சே இருக்குது பாருங்கள், இந்த சைடு இப்போ தான் பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஃபுல் சைட் பாயில் ஆக ஆரம்பிச்சதுனால இட்ஸ் எனஃப், நம்ம இப்போ நிறுத்திட்டோம். இதுதான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு ரசத்துக்கு, இந்த தக்காளி ரசத்துக்கு இந்த அளவுக்கு பாயிலிங் ஸ்டேட் கொண்டு வந்து ரசம் ரெடி ஆகிடுச்சு. அந்த லைட்டாக இருந்த இதுன்னு கொஞ்சமாக ஒரு 2 teaspoons வாட்டர் போட்டு அதை கலந்து இதில் ஊற்றி சுடான ரசம் தக்காளி ரசம் ரெடி. Okay.